வணக்கம். கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி அந்த துயர சம்பவம் நடந்தது. உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன நடந்தது அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு, இந்த மாதிரி துயர சம்பவங்கள் இனிமே நடக்காமல் இருக்க என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த 6 வயது குழந்தையோட பெயர் ஹாசினி. குழந்தையோட தந்தை சாஃப்ட்வேர் இன்ஜினியர், தாய் டீச்சராக இருக்காங்க. 5ஆம் தேதி தன்னோட வீட்டிற்கு முன்னாடி விளையாடிகிட்டு இருந்த ஹாசினியை காணலை அப்படின்னு பெற்றோர் காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க. 8ஆம் தேதி எரிஞ்சு போன நிலையில் அந்த சிறுமியோட உடலை போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்க. அதே அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட பெயர் தான் தன்வந்த். அவர் தான் இந்த அரக்கத்தனமான செயலை செஞ்சாரு அப்படின்னு போலீஸார் கைது செய்கிறாங்க. என்ன தான் நடந்தது? 5ஆம் தேதி மாலை அந்த சிறுமியோட பெற்றோர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அந்த சிறுமி நண்பர்களோட ஹோம்ஒர்க் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு தன்னோட நண்பர்களுக்காக வீட்டு வெளியில் வராண்டாவில் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நபர் தன்வந்த் தன்னோட வீட்டில் ஒரு குட்டி நாய் வளர்க்குறாரு. என்னோட வீட்டுக்கு வந்து அந்த நாயோட விளையாடுறியா ஹாசினி அப்படின்னு அவர் கேட்க, அந்த சிறுமியும் ஓகே நான் வந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவனோட வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த சிறுமிகிட்ட அவன் தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கான். அந்த ஆபத்தை உணர்ந்த சிறுமி கூச்சல் போடுறாங்க. சிறுமி கூச்சல் போட்டதுனால அவன் பயந்துட்டான். கூச்சல் போடுறது தடுக்கிறதுக்காக ஒரு தலைக்காணியால் அந்த சிறுமியோட வாயை மூடுறான். அந்த சிறுமி மூச்சு திணறி பரிதாபமாக இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிறுமியோட உடலை ஒரு பெரிய டிராவல் பேக்கில் போட்டு எடுத்துக்கிட்டு ஒரு தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் பெட்ரோல் ஊற்றி குளித்திடுறான். அந்த வீட்டில் இருக்கிற சிசிடிவி பதிவுகளை போலீஸ்காரங்க பார்க்குறாங்க. அப்போ அந்த நபர் தன்வந்த் வீட்டுக்கு வெளியில் போகும்போது அவர் கையில் ஒரு பெரிய பேக் இருக்குது. ஆனால் அவர் வீட்டுக்கு திரும்பும்போது அவர் கையில் பேக் இல்லை. இதனால் போலீஸுக்கு அவன் மேலே சந்தேகம் ஏற்படுது. அதுக்கப்புறம் அவங்கிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவன் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறான். அதுக்கப்புறம் தான் தான் அந்த சிறுமியை கொன்ன அப்படின்றத ஒத்துக்கிட்டு என்ன நடந்தது அப்படின்றத போலீஸ்கிட்ட விலாவரியாக சொல்கிறான். இப்படி தான் அவன் பிடிபட்டான். தன்வந்த் மீது கற்பழிப்பு, கொலை உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செஞ்சாங்க. இந்த துயர சம்பவம் பெண் குழந்தையை பெற்றவங்க மட்டும் இல்லாமல் அனைவரையுமே பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியது. குற்றவாளியை கைது செஞ்சிட்டாங்க அப்படின்னு நாம் எல்லாம் நிம்மதி பெருமூச்சு விட முடியுமா? நிச்சயம் முடியாது. இனிமே இது மாதிரி நடக்காமல் எப்படி தடுக்க முடியும் அப்படின்றத தான் நாம் யோசிக்கணும். நம்ம சமுதாயத்தில் நம்மளை சுற்றி இந்த தன்வந்த் மாதிரி சில மிருகங்கள் உலாவிக்கிட்டு தான் இருக்காங்க. சமயம் பார்த்து அந்த மிருகங்கள் தங்களோட மிருகத்தனத்தை காட்டுறாங்க. நாம் எல்லாம் கவனமாக இருக்கணும். எப்படி? வாங்க பார்க்கலாம். 1. எக்காரணத்தை கொண்டும் குழந்தைகளை வீட்டில் தனியாக விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்றது தான் இதன் மூலமாக நாம் கற்கிற முக்கிய பாடம். நிறைய பேர் வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. அதனால் குழந்தைகள் சில மணி நேரம் வீட்டில் தனியாக இருக்கிறத தவிர்க்க முடியல. பெற்றோர் இல்லாத நேரத்தில் யார் வீட்டுக்கும் தனியாக போகக்கூடாது, யாரையும் வீட்டுக்கு அனுமதிக்கக்கூடாது அப்படின்றத நம்மளோட குழந்தைங்கக்கிட்ட நாம் சரியாக சொல்லி தந்துடணும். 2, பெற்றோர்கள் ஆண் குழந்தையையும் பெண் குழந்தையையும் ஒரே மாதிரி வளர்க்கணும். ஒரு ஆண்மகன் வீட்டுக்கு இரவில் லேட்டாக வந்தான் அப்படின்னா அவனோட பெற்றோர் கண்டிக்கிறது இல்லை. ஒரு ஆண்மகன் ஒரு இரவு நண்பன் வீட்டில் தங்கினா அவனோட பெற்றோர் கண்டிக்கிறது இல்லை. ஆனால் ஒரு பெண் இதையெல்லாம் செஞ்சால் அவங்களோட பெற்றோர் கடுமையாக கண்டிக்கிறாங்க. அதையெல்லாம் செய்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பெண்கள்கிட்ட காட்டுற அதே கண்டிப்பை பெற்றோர்கள் ஆண்களிடமும் காட்டணும். பெண்களுக்கும் மனசு இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு சொல்லித்தரணும். பெண் அப்படின்றவள் வெறும் காமத்திற்காக மட்டும் படைக்கப்பட்டவள் இல்லை அப்படின்றத அவங்க மனசார உணரணும். பெண்களை மதிக்கிற பண்பு ஒரு ஆணுக்கு வந்துடுச்சு அப்படின்னா சமுதாயத்தில் பெண்ணுக்கும் பெண் குழந்தைக்கும் ஆபத்தே இல்லை. 3, படிப்பு, படிப்பு, படிப்பு. இதை மட்டும்தான் பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லித்தராங்க. அந்த சின்ன பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய தீங்கு செஞ்சவன் படித்த இன்ஜினியர் தான். படிப்பு என்ன சொல்லி கொடுத்துடுச்சு? கல்வி வந்து வெறும் பொருளாதார தேவையை பூர்த்தி செய்ய மட்டும்தான் பயன்படும். வாழ்க்கையோட ஒரு அங்கம்தான் கல்வி. கல்வியே வாழ்க்கை ஆகாது. கல்வி வாழ்க்கையை சொல்லித்தராது. பெற்றோர்கள் தான் தன்னோட குழந்தைகளுக்கு வாழ்க்கையை சொல்லித்தரணும். என்னோட சிறு வயசில் நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைக்கல. அதனால் என் குழந்தைகள் ஆசைப்படுற அனைத்தையும் நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சகல வசதிகளையும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. கேட்குற அனைத்தையுமே வாங்கி தராங்க. வாழ்க்கையில் நாம் ஆசைப்படுற எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சிலது உடனே கிடைக்கலாம், சிலது தாமதமாக கிடைக்கலாம், சிலது கிடைக்காமலே போகலாம்.
கிடைக்காமலே போனாலும் மனந்தளராமல் வாழ்க்கையை எதிர்கொள்ளணும் அப்படின்ற மனப்பக்குவம் அந்த குழந்தைகளுக்கு வருவதே இல்லை. இதுதான் பெரியவனானதும் பிரச்சனையில் முடியுது. எல்லாமே உடனே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். படித்த உடனே வேலை கிடைக்கல அப்படின்னா மனம் தளர்ந்து போகிறான். காம இச்சைகள் ஏற்படும் போது அவன் மனம் தளர்ந்து வழி தவறி போகிறான். திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி காம இச்சைகள் இயலாமல் இருக்கிறதுக்காக மனசை வேற ஏதாவது நல்ல காரியங்களில் திசை திருப்பணும். அப்படி செய்யாதவங்களுக்கு காம இச்சைகள் தோன்றும். அந்த இச்சைகள் தோன்றினாலும் பிறருக்கு எந்த பாதிப்பும் வராமல் பார்த்துக்கிறது தான் ஒரு மனிதனோட இயல்பு. அந்த இயல்பை ஒருத்தன் இழக்கும் போது தான் பிரச்சனையே ஆரம்பமாகுது. 4. ஒருத்தன் காம இச்சையை கட்டுப்படுத்த முடியாமல் பெருக்கெடுத்து ஓடுற போது நல்லது கெட்டதை அவன் மறந்துடுறான். தான் நினச்சதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு மிருகம் மாதிரி மாறி போயிடுறான். அந்த சூழ்நிலையில தான் சின்ன குழந்தைகளை கூட தங்களோட பசிக்கு இரையாக்கிடுறாங்க. ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாமல் அவளோட நிழலை தொடுறது கூட தப்பு அப்படின்ற பண்பு ஒருவனுக்கு இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த பண்பை மறக்காமல் இருக்கணும். 5. ஆசைப்பட்டதை அடைஞ்சிட்டா ஹீரோ இல்லை, ஆசைப்பட்டது கிடைக்காம போனாலும் அதுக்காக கலங்காமல் வாழ்க்கையை வாழ்கிறவன் தான் உண்மையான ஹீரோ அப்படின்ற கருத்தை குழந்தைகளாக இருக்கும்போதே அவங்களோட மனசில் பதிய வைக்கணும். அந்த பண்பு இருந்துச்சு அப்படின்னா மனுஷன் மனுஷனாக வாழ முடியும். சரி, இப்படிப்பட்ட குற்றம் செய்கிறதுக்கு கடுமையான தண்டனை தான் ஒரே தீர்வா? வாங்க பார்க்கலாம். 1. பெண்களையும் பெண் குழந்தைகளையும் கலங்கப்படுத்துகிறவங்களை நிச்சயமாக தூக்கில் போடணும். அப்படி பண்ணும்போது மற்றவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும், தப்பு செய்யக்கூடாது அப்படின்றது அவங்க மனசில் பதியும். 2. கடுமையான தண்டனை கொடுத்தாலும் மாட்டிக்காமல் எப்படி தப்பு செய்கிறது அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. அவங்கள எப்படி தடுக்கிறது? கூலி ஆட்களை தயார் செய்கிற ஆலைகளாக தான் பள்ளிகளும் கல்லூரிகளும் இருக்குது. அந்த நிலை நிச்சயமாக மாறணும். பள்ளிகள் கல்லூரிகளில் வாழ்க்கை கல்வி, ஒழுக்கம் ஆகியவற்றிற்கு கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் தரணும். 3. பெண்களுக்கு எதிராக குற்றத்தில் ஈடுபட்டு சிறையில் இருக்கிற கைதிகளை ஆய்வு செய்யணும். ஏன் அவங்க குற்றம் செஞ்சாங்க, எந்த தருணத்தில் இந்த குற்றம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு தோன்றுச்சு, அவங்க வளர்ந்த விதம் என்ன, வளர்ந்த சூழல் என்ன, பெற்றோர் எப்படி வளர்த்தாங்க, பெற்றோர் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றதையெல்லாம் அலசி ஆராயணும். அவங்களோட பதில்களை ஆராய்ஞ்சு பார்த்தா நமக்கு ஏதாவது பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த தகவல்களை பள்ளி கல்வித்துறையிடம் கொடுத்து எப்படி அதை படிப்புக்குள்ளே கொண்டு வரலாம், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படின்றத ஆய்வு செய்யணும். நான் சொன்ன எல்லா கருத்துக்களும் எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தாலும் இந்த கருத்துக்களை திரும்ப சொல்கிறதுல தப்பு இல்லை அப்படின்ற காரணத்தினால தான் நான் சொன்னேன். உங்களோட கருத்துக்கள் ஆலோசனைகளை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இதை கேட்டு அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.